அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபிங் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரிப்பன் பகோடா. ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கடலை மாவு, கால் கப் பொட்டுக்கடலை மாவு, மூணுத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம சலிச்ச மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோன்னு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பினஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரிப்பன் பகோடாச்சே நம்ம முறுக்கு வரலுக்குள்ளே போட்டு அதை சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பினஞ்சு வச்சுருக்க மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ரிப்பன் பகோடாவை புளிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிப்பன் பகோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.